Please put your hands together for Ms. Kalpana and Thiru T.M. Selvakumar. காலத்தால் அழியாத ஒரு பாடல் இந்த மேடையில் உங்களுக்காக இப்போ ஒலிக்க போகிறது. எத்தனை பேர் அழப் போறீங்களோன்னு தெரியல, கர்ச்சீஃப்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே, வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே. மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே, வள்ளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே. யானை படை கொண்டு சேனை பலவென்று ஆள பிறந்தாயடா, அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா, வாழ பிறந்தாயடா. அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு, அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா. Thank you.
போல கலந்து பிறந்தோமடா. இந்த மண்ணும் கடல் வானும் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாதடா, உறவை பிரிக்க முடியாதடா. எல்லாருக்கனுடைய பணிவான வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியை பற்றி பேசுகிறதுக்கு என்ன விட, என்னோட அப்பா இருந்திருந்தாங்கன்னா, அப்பா உடம்பு முடியாத நிலைமையில் இருக்காங்க, அப்பா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசியிருப்பாங்க. மெல்லிசை மன்னர் எம்எஸ்வி ஐயா அவர்களிடம் பல வருடங்களாக கூட அசிஸ்டண்ட்டாக எங்கள் அப்பா ரொம்ப வருஷம் வேலை பார்த்தாங்க. அது எனக்கு ரொம்ப பெருமை. என்னுடைய 13வது வயசுலேருந்து அவர் கூட கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷம் கிட்டத்தட்ட அவரோட நான் ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். எனக்கு சந்தோஷங்கிறத விட நிறைய கற்றுக்கிட்டோம். ஏன்னா அவர் வந்து ஒரு கலைஞர் மாத்திரம் இல்லை, அவர் ஒரு இசை பல்கலைக்கழகம், அங்கே ஏதோ கொஞ்சம் படித்த ஒரு சந்தோஷம், இன்னும் நிறைய கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்குங்கிற அந்த பிரம்மாண்டத்தை காமிச்சது இந்த மாதிரி விஸ்வரூபிகள் தான். அந்த மாதிரி ஒரு எம்எஸ்வி சார் வந்து இந்த பாரதம் அந்த எம்எஸ்வி சாரை பெற்றதுக்கு உண்மையாகவே கொடுத்து வச்சிருக்கேன். பெரிய ஆல மரங்க. எம்எஸ்வி அவர்களுக்கு இசை தவிர எதுவும் தெரியாது. அவரோட வேலை செய்ததற்கு நாங்கள் கொடுத்து வச்சிருக்கோம். தமிழில் எனக்கு முதல் சுரப்பிச்சை போட்ட மகான் எம்எஸ்வி சனாதனன். ஒரு முதல் பேமெண்ட் செக் 500 ரூபாய் கொடுத்தாங்க. உடனடியாக பேங்க்குக்கு போய் கேஷ் பண்ணிக்கிட்டு நானும் என் ஃப்ரெண்ட் முரளி ரெண்டு பேருமே குலோப் ஜாமுன் மசால் தோசை காஃபி சாப்பிட்டு வந்தோம். அதுதான் செலிப்ரேஷன். மறைந்த பிறகு கூட வாழும் சமூகத்துக்கு சந்தோஷம் கொடுத்து கொண்டிருக்கிறாரே அவர் தான் மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன். எம்எஸ் விஸ்வநாதன்.